ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ சேனல். மெதை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நைட் அப்டேட்ஸ் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெதை பற்றிலாம் பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த அப்கிரேட் பண்ணக்கூடிய டிராகன் ஏக்கி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பேரல் ஸ்கின் வந்து கம்பேக் கொடுக்க போகுது கைஸ். இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுன விஷயம் சொல்லிக்கிறேன், டைமண்ட்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கைஸ். நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தது பார்த்தீங்கன்னா உண்மைதான், நமக்கு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் டைமண்ட்ஸோட ப்ரைஸ் ஏற்ற போகிறாங்க. என்ன ப்ரோ இது கதையாக சொல்லிக்கிறீங்க, அதை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் ஸ்கைலர் ஈவெண்ட்டில் அடுத்து நம்ம சர்க்கு என்ன அப்டேட் வரப்போது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போது முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஸ், நீங்கள் யாரும் நம்ம மார்னிங் மேக் பண்ணி வீடியோ பார்க்காம தான் மறக்காம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குரோனோட பவர் டிகிரீஸ் பண்ண போகிறாங்க. அதை பற்றி பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி குரோனோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த வீடியோ அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஐக்கானே கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணி மறக்காம பாருங்க. ஸோ வாங்க கைஸ், நைட் அப்டேட் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் எத்தனை பார்த்தீங்கன்னா கைஸ், ஸ்கைலர் ஈவெண்ட்டில் அடுத்து நம்ம சர்வருக்கு என்னென்ன அப்டேட் சார் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்கைலோட கொலாபரேஷனில் ஸோ இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சர்வருக்கு ஆல்ரெடி ஃபேட் ரிவியூல் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இந்த பண்டில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான் பார்க்க வந்திருக்கோம் முக்கியமாக. ஸோ ஸ்கைலர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் கூடிய சீக்கிரம் நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அமௌண்ட் எந்த ஈவெண்ட்டில் நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்றும் கிடைக்கல. பட் இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு இந்த அமௌண்ட் அப்டேட் பண்ணுறோம் கைஸ். இந்த அமௌண்ட்டை பற்றி எனக்கு கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அமௌண்ட் நம்ம சர்வருக்கு வந்து நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் விடு ப்ரோ, டைமண்ட் ப்ரைஸ் ஏற போதே ப்ரோ, அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வரேன் கைஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கைலர் ஈவெண்ட்டில் வரக்கூடிய அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ இவங்க சர்வருக்கு பார்த்தீங்கன்னா சர்போர்டு அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பேராஷூட்டை டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்கானுங்க. ஸோ சர்போர்டு கூட ஓகே, அதை டாப் அப் ஈவெண்ட்டை விட்டுருக்கானு ஒத்துக்கலாம். ஆனால் பேராஷூட்டில் என்ன இருக்குது எனக்கு தெரில. ஸோ இந்த சர்போர்டை பற்றி பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரனைட் ஸ்கின் குளோல் ஸ்கின் காட்டுறேன். அதோட பார்த்தீங்கன்னா ஸ்கைலைட் கொலாபரேஷனாக இருக்கும் எல்லா விஷயமும் சர்வருக்கு முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா கைஸ் ரொம்ப சின்ன கொலாபரேஷன் தான். ஸோ இந்த சர்போர்டு பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது நான் உங்களுக்கு பேராஷூட்டை காட்டுறேன். ஸோ இந்த பேராஷூட்டை போய் பார்த்தீங்கன்னா இவனுங்க சர்வருக்கு 200 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேனையாக இருந்தால் இருப்பேன். இந்த பேராஷூட்டில் அப்படி என்ன இருக்குது சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. ஸோ சர்போர்டு மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ளோ கூட இல்லை, வாய் வர பண்ணிட்டு உலகின்னு இருக்கேன் நினச்சி தெரியல, பார்த்து கண்ட்ரோல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ், ஸ்கைலர் கொலாபரேஷன் அடுத்த ஒரு டாப் அப் ஈவெண்ட் வரது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம் தான். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேரக்டர் பண்ணலாம் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னொரு டாப் அப் ஈவெண்ட் ஸ்கைலர் கொலாபரேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இல்லை. எதனா வெப் ஈவெண்ட் மாதிரி விட்டு வேணால் நம்ம கிட்டே இருக்க டைமண்ட்ஸை பிடுங்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், ஸ்கைலர் ஈவெண்ட்டில் வரக்கூடிய க்ளூ வால் ஸ்கின் அப்புறம் கிரனைட் ஸ்கின்னை பற்றி பார்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் இன்க்ரீஸ் ப்ரைஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்க சார்க்கு பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இதை ஸ்கைலோட க்ளூ வால் ஸ்கின் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரனைட் ஸ்கின். இந்த க்ளூ வால் ஸ்கின் கிரனைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கூட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்போம், அந்த வீடியோ கூட சொல்லியிருப்போம். இந்த கிரனைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா சீரியஸாக வேறு லெவலில் போகிறாங்க. அங்கே டிசைனாக இருக்கட்டும் ஷேப்பாக இருக்கட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் க்ளூ வால் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்டிபின்னு போட்டு ஒரு சிமெண்ட் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த க்ளூ வால் ஸ்கின் கிரனைட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சர்வர் கூடி சீக்கிரம் அப்டேட் பண்ண போகிறாங்க. பட் டாப் அப் ஈவெண்ட் வருமா சொல்லிக்கிறேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னொரு டாப் அப் ஈவெண்ட் வரது டவுட்டு தான். மேபி ஒரு வெப் ஈவெண்ட்டில் கலெக்ஷன் பார்ட்டி ஈவெண்ட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்தால் நீங்கள் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா கிரனைட் ஸ்கின் சீரியஸாக பிடிச்சிரு, எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளூ வால் ஸ்கின் பெருசாக பிடிக்கல. உங்களோட கருத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரும் கிரனை இந்த க்ளூ வால் ஸ்கின் பிடிச்சிருக்கா சொல்லிட்டு. ஸோ வந்தால் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் இந்த ஸ்கைலர் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய எல்லா ரிவார்ட்ஸ் கீழேயும் இந்த எம்டிபி சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக பார்க்க முடியாது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம சர்வருக்கு இந்த ஸ்கைலைட் கொலாபரேஷன் எந்த அப்டேட் வரப்போகிறது இல்லை கைஸ். ஏன்னா பயிர் இது வந்து ரொம்ப சின்ன கொலாபரேஷன் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேட்ரில் ஒரு பண்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டர் பண்ணி வந்துருச்சு. இன்னும் மிச்சம் இருக்குது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட், இந்த க்ளூ வால் ஸ்கின், இந்த கிரனேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் அவதார் அப்புறம் பேராஷூட் சர்போர்டு இவ்வளோ தான் கைஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைட்டன் கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, டைமண்ட் ப்ரைஸுக்கு வா ப்ரோ சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ஃபோட்டோ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க கைஸ். டைமண்டோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ரோ இவ்வளோ கூட இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா கைஸ் எடிட்டிங் தான், கவலைப்படாதீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோலாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. பட் டைமண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கைஸ் உண்மை தான். இது நான் கேட்டதே வருத்தப்பட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எதுக்கு வருத்தப்பட்ட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாப் அப் பண்ணுற பிளேஸை நினச்சி வருத்தப்பட்டேன். நான் பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ண மாட்டேன், உங்களுக்கு இது நம்பதின் அன்டாப் அப் பிளேயர் தான். ஸோ டாப் அப் பண்ணி எடுக்கிறவங்க நினச்சினா பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் வருத்தப்பட்டேன், என்னடா இது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா கைஸ் நான் எப்போயோ எதிர்பார்த்த அப்டேட் தான். ஸோ எவ்வளோ தான் ப்ரோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, 10% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க கைஸ். இது பார்த்தீங்கன்னா கரீனா சைட்லேருந்து லீக் ஆன இன்ஃபர்மேஷன். இது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா 10% பார்த்தீங்கன்னா டைமண்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 10% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தெரியல. என்ன ப்ரோ 10% தானே, என்ன ப்ரோ 80 ரூபா இருக்குது, 88 ரூபா தானே ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்கு இன்றைக்கி தோணலாம். பட் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இவங்க இது 200 ரூபா கூட ஆக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது மாதிரி செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு யாருமே கடுப்பாகனா பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கினே போவாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே பேசி பார்த்தீங்க கைஸ் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஏகே பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஏகே கைஸ். இப்போ எப்படி நம்ம கோப்ரா M40 இருக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட்டு எவல்யூஷன் கன்ஸ்கின்னு சொல்லி பண்ண கரீனா. பட் ஃபஸ்ட் எவல்யூஷன் கன்ஸ்கின் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம யூஎம்பி தான். யூஎம்பிக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நீங்கள் பழைய பிளேயராக தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப பழைய பிளேயராக கூட வேணாம், போன வருஷம் இல்லை பிளேயராகவே இருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஏகேவை பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுக்க சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுங்க. அந்த ரீசன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இல்லாமல் இப்போ விளையாடுற நிறைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா கிரீனா கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணினே இருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏகேவை திருப்பி கொண்டு வாங்க, நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் விளையாடல. ஸோ நிறைய பேர் கேட்டாலும் கிரீனா என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் கூடி சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்காங்க கைஸ். அப்போ இந்த ஏகே எந்த இவெண்ட்டில் அப்புறம் வரும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மறுபடியும் அதே ஃபேட்ரெலாம் நம்ம தாராளமாக எது பார்க்கலாம் கைஸ். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு வெப் இவெண்ட்டில் விட்டுருவாங்க. பட் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக டைமண்ட்ஸ் போடுங்க முட மாட்டானுங்க. ஸோ ஏகே கம்பேக் வரத்த ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. இதை பற்றி வரணும் அப்டேட் எனக்கு கிடச்சா உங்களை இன்ஸ்டாக வீடியோ மேக் பண்ணுற சேனல் இருக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸை பற்றி பார்த்துலாம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம நேற்று விட காமிச்சிருப்போம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வருக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷல் நிறைய ரிவார்ட்ஸ் தராங்க சொல்லியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மிஷினும் முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரனேட் ஸ்கின் எடுக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு அப்டேட் பண்ணலை. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அப்போ நமக்கு அப்டேட் பண்ணிக்க வேண்டியது. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இந்த கிரனேட் ஸ்கின் எப்படி இருக்கலாம் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டிட்டு அதுக்கப்புறமா போய் பார்த்தீங்கன்னா எம்ஐடின் ஸ்கின்னை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கள் வெப்பன்ஸ்குள்ளே போய் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் அந்த கிரனைட் ஸ்கின். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சருக்கு அப்டேட் பண்ணிக்க வேண்டிய கிரனைட் ஸ்கின் எப்படி பிளாஸ்ட் ஆக சொல்லிட்டு பாருங்க. ஸோ பிளாஸ்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக ஒரு ஆட்டின் மாதிரி வருது. இது பார்த்தீங்கன்னா ஒரு உமன்ஸ் டேல ரெடி பண்ண கிரனைட் ஸ்கின் கைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ஓசிலே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சொல்ல அந்த கிரனைட் ஸ்கின் மேலே பார்த்தீங்கன்னா ஷேப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சருக்கு பார்த்தீங்கன்னா இது எப்பயும் அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அப்டேட் கைஸ். ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் பற்றி பதிலாக பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சிக்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் மொத்தம் மூணு சர்வர் இந்த டபுள் பேரில் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு சர்வர் பார்த்தீங்கன்னா பிரேசில் சர்வர், இன்னொரு சர்வர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சர்வர். அந்த சர்வரோட நேம் பார்த்தீங்கன்னா மறந்து போயிச்சு. ஸோ எல்லா சர்வருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப் இவெண்ட்டில் தான் விட்டுருக்காங்க. ஸோ பிரேசில் சர்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கோல்டு கலர் பலூனை நம்ம கலெக்ட் பண்ணி அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுற மாதிரி கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு சர்வருக்கு மட்டும்தான் கைஸ் இந்த டபுள் பேரில் கம்பேக் வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் டபுள் பேரில் தான் பார்த்தீங்கன்னா கம்பேக் வந்திருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கனை வச்சு ரெடீம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டபுள் பேரல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கைஸ் பெருசாக கம்பேக்கே வரல, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரே தினம் வந்துட்டு போச்சு. ஸோ இந்த டபுள் பேரல் பார்த்தீங்கன்னா பிரேசில் சரோட வெப்பன் ராயல் கன் ஸ்கின். அது பார்த்தீங்கன்னா வேறு விஷயம், நமக்கு பார்த்தீங்கன்னா வெப் இவெண்ட்டில் தான் வந்தது. பட் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா திருப்பி வெப் இவெண்ட்டில் தான் விட்டுருக்காங்க. வாய் வரலிட்ட வளர்ந்து என்னாச்சு தெரியல. ஸோ நம்ம சர்வ கம்பேக் கொடுக்குறதா என்ன இவெண்ட் வர சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு டைஸ் இவெண்ட்டில் தான் கைஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்மளை உருட்டை வச்சு மொத்தத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சுருட்டு ஓட்டுருவானுங்க தான் நடக்க போகுது. ஸோ M18 அப்புறம் ட்ராகன் ஏகே கம்பேக் வரதா பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நான் நைட் அப்டேட் வீடியோ வரது கைஸ். யாராவது மார்னிங் மேக்கான குரோனா வீடியோ பார்க்காம தான் மறக்காமல் பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி ராத்திரி 9:40 பார்த்தீங்கன்னா கைஸ் டுடே நைட் அப்டேட் வீடியோ நம்ம சேனல் மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அதேமாதிரி நாளைக்கு காலைல என்ன நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் வீடியோ மேக் பண்ண நம்ம சொல்லி கேட்கலாம். நாளைக்கு போய் வெப்பன் ட்ரையல் அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் கைஸ் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ் ராத்திரி 9:40 வீடியோ சந்திக்கலாம்.